தமாக்கா சிங் ஒரு ஜெயிலில் கைதியாக இருக்கான். அந்த ஜெயில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது, அதுவும் இல்லாமல் சிட்டிக்கு வெளியில் இருக்குது. ஜெயிலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப முடியாத காரியம். ஆனால் தமாக்கா சிங்க்கு இருக்கிற திறமைனால எந்த ஒரு ஜெயிலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடுவான். உங்களால் இந்த செவத்தை பார்த்து சொல்ல முடியுமா ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன கோடு வேர்டுன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆன்சர் 3251. தமாக்கா சிங் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். நைட் டைம் வந்த உடனே அந்த கோடை லாக்அப்பில் போடுறான். அப்புறம் ஜெயில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது, அதுவும் இல்லாமல் வெளியில் போகிற பாதையும் ரொம்ப தூரத்துக்கு இருக்கனால தமாக்கா சிங் ஜெயிலை விட்டு போகிறப்ப பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு ஆல்ரெடி சாப்பாட்டு எடுத்து வச்சுட்டான். தமாக்கா சிங் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடிட்டே இருக்கும்போது போகிற வழியில் மூணு கதவு தெரியுது. ஃபர்ஸ்ட் கதவில் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால அந்த வழியில் போனால் கண்டிப்பாக தமாக்கா சிங் மாட்டிக்குவான். இரண்டாவது கதவுக்கு பின்னாடி எலக்ட்ரிக் ரூம் இருக்கு. ஜெயில இருக்கிற எல்லா கைதிகளுக்கும் அங்கதான் எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க, அதனால அதுல உள்ள போனா ஷாக் அடிக்கும். மூணாவது கதவுக்கு பின்னாடி ஜெயிலோட செக்யூரிட்டி டாக் இருக்கு, அது ரொம்ப பசியோட இருக்கு. தமாக்கா சிங் உள்ள போன உடனே கடிச்சு சாப்பிட்டுரும். இப்போ நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க, தமாக்கா சிங் எந்த கதவை சூஸ் பண்ணா தப்பிச்சு போக முடியும்னு? ஆன்சர் மூணாவது கதவு தான். மூணாவது கதவு வழியா போனா அவன் கிட்ட இருக்கிற சாப்பாட்டை நாய்க்கு வச்ச உடனே நாய் அவனை கடிக்காது, உடனே அவன் எஸ்கேப் ஆகி அங்கிருந்து ஓடி போயிடலாம். மூணாவது வழியில தப்பிச்சு போன உடனே தமாக்கா சிங்க்கு அஞ்சு வழி தெரியுது. இந்த அஞ்சு வழியில எந்த வழி சரியான வழி? ஏ பி சி டிஇ. இந்த அஞ்சு வழியில எந்த வழி சரியான வழின்னு நீங்க கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஆன்சர் டிஏ சூஸ் பண்ணி அந்த கடந்துடலாம். அதுக்கப்புறம் தமாக்கா சிங் காட்டோட நடுப்பகுதிக்கு வந்துடுறான். காடு ரொம்ப பயங்கரமா இருந்தனால தமாக்கா சிங்க்கு கரெக்டான வழியை சூஸ் பண்ணிட்டு எப்படியோ வந்துடுறான். வர வழியில அவனுக்கு இன்னும் ரெண்டு பாதை தெரியுது, ஏ அண்ட் பி. இந்த ரெண்டு வழியில எது அவன் சூஸ் பண்ணணும்னு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் பி தான் சரியான வழி. ஏல டைகரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு, ஒருவேளை இப்போதான் இந்த வழியில டைகர் போயிருக்கலாம். சோ பிங்கிற வழி தான் தமாக்கா சிங் சூஸ் பண்ணி அங்கிருந்து போறான். அவன் போயிட்டு இருக்கிறப்போ அப்போதான் அவனுக்கு நாய் குலைக்கிற சவுண்டு கேக்குது. போலீஸ் தான் செக்யூரிட்டி டாக கூட்டிட்டு வராங்கன்னு, எதுக்காண்டினா நம்மளை பிடிக்கிறதுக்கு. உடனே வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும் போது முன்னாடி இருக்கிற குழியில தமாக்கா சிங் விழுந்துடுறான். போலீஸ்க்கு தமாக்கா சிங் எங்க இருக்காங்கன்னு தெரியல, உடனே அந்த குழியை தாண்டி போக ஆரம்பிச்சிடுறாங்க. தமாக்கா சிங்குக்கு அங்க எதுவுமே தெரியல. அப்போ ஒரு சிரிக்கிற சவுண்டு கேக்குது. அவன் முன்னாடி பார்த்தா ஒரு காட்டு மனுஷன் வந்து நிக்கிறான். அவன் சொல்றான், இங்க இருந்து நீ தப்பிக்கணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும்னு. உடனே வந்து தமாக்கா சிங் கிட்ட கேக்குறான். தமாக்கா சிங், எந்த பொருள் மலையில எவ்வளவுதான் நனைஞ்சாலும் ஈரம் ஆகாது. அதுக்கப்புறம் தமாக்கா சிங் ரொம்ப நேரம் யோசிக்கிறான். உங்களால இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? அப்படி தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆன்சர் தண்ணி. உங்ககிட்ட வேற ஏதாவது ஆன்சர் இருந்தா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தமாக்கா சிங் ஆன்சரை ரொம்ப ஈஸியா சொல்லிட்டான். உடனே அந்த காட்டு மனுஷன் வேகமா ஒரு ஊது ஊதுறான். உடனே தமாக்கா சிங் மேல வந்து விழுந்துடுறான். தமாக்கா சிங் போலீஸ் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு காட்டுக்குள்ள மெதுவா முன்னேறி போறான். அப்போதான் போலீஸோட நாய் தமாக்கா சிங்க மோப்பம் பிடிக்குது. அவனை மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிருது. தமாக்கா சிங்கும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு வேகமா ஓடுற ஒரு ஆறு தெரியுது, அதுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் தெரியுது. அந்த பிரிட்ஜ் வழியா ஒரு தடவை தான் போக முடியும், அதுக்கப்புறம் அது உடைஞ்சு போயிடும். தமாக்கா சிங் அங்க உள்ள பிரிட்ஜில் 1, 2, 5, 10, 17, 20 இருக்கிற ஸ்டோன் மேல ஜம்ப் பண்றான். நெக்ஸ்ட் சொல்லுங்க, எந்த ஸ்டோன் மேல தமாக்கா சிங் குதிக்கணும்னு? 35 இல்ல 37 இல்ல 39? இதுல எந்த ஸ்டோன் மேல தமாக்கா சிங் ஜம்ப் பண்ணணும்னு?
ஆன்சர் தமாக்கல் சிங் 37 மேல ஜம்ப் பண்றான், அதுக்கப்புறம் ஆத்த கடந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த பிரிட்ஜும் உடஞ்சு போயிருது. போலீஸும் அந்த பக்கமா மாட்டிக்கிறாங்க. சரி வாங்க பாப்போம் ஏன் ஆன்சர் 37 சூஸ் பண்ணான்னு. ஏன்னா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஆட் நம்பர் ஃபார்மெட்ல இருக்கு. அதாவது ஆட் நம்பர் ஃபார்மெட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 and 2 ஓட டிஃபரன்ஸ் 1, 2 and 5 ஓட டிஃபரன்ஸ் 3, 5 and 10 ஓட டிஃபரன்ஸ் 5, 10 and 17 ஓட டிஃபரன்ஸ் 7, 17 and 26 ஓட டிஃபரன்ஸ் 9. அப்போ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 11 தான் இருக்கணும். 26 and 37 ஓட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 11, அதனால ஆன்சர் 37. தமாக்கா சிங் வேகமா ஓடுறான். தமாக்கா சிங் காட்ட விட்டு அவனோட திறமையை யூஸ் பண்ணி அந்த ஜெயில விட்டு தப்பிச்சு போயிடுறான். சர்மாஜிக்கு இன்னைக்கு ரொம்ப தூக்கம் வருது. அவருக்கு சொந்தமா ஒரு மொபைல் ஷாப் இருக்கு. கவுண்டர்ல உட்கார்ந்து அவர் தூங்குறாரு. ஒரு நபர் அந்த பக்கம் வரான். அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே அவன் கவுண்டர்ல இருந்து 1000 ரூபாயை எடுத்துட்டு ஓடிடுறான். அதே நபர் திரும்ப வந்து சர்மாஜி கிட்ட இயர்போன்ஸ் 300 ரூபாய்க்கு வாங்குறான். அவர்கிட்ட திருடின 1000 ரூபாயில 300 ரூபாயை கொடுத்துட்டு 700 ரூபாயை திரும்பி வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட பேலன்ஸ வாங்கிக்கிட்டு அங்கிருந்து அந்த நபர் போயிடுறான். பணமும் சர்மாஜி கிட்ட இருந்து திருடுறான், பொருளும் அவர்கிட்ட இருந்து வாங்குறான். இப்போ நீங்க யோசிச்சு சொல்லுங்க, சர்மாஜிக்கு இப்போ எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு. ஆன்சர் சர்மாஜிக்கு 1000 ரூபீஸ் லாஸ் ஆயிருக்கு. எப்படின்னா திருடன 1000 ரூபாயை திருப்பி கொடுக்கறான். அப்புறம் 300 ரூபாய்க்கு இயர்போன் வாங்குறான். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 700 ரூபீஸ சர்மாஜி கிட்ட வாங்கிட்டு போறான். சோ டோட்டலா சர்மாஜிக்கு 1000 ரூபீஸ் லாஸ். அக்சனா ஒரு ஏர் ஹோஸ்டஸ், அவங்களுக்கு இன்னைக்கு டெல்லி பிளைட்ல ஒர்க் இருக்கு. அவளுக்கு ஏர்போர்ட் போக டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. சோ பதட்டத்துல பர்ஸ்ல இருக்கிற காச மேல தெரியற மாதிரி கவனிக்காம வச்சுட்டா. அவ ஏர்போர்ட்டும் போயிடுறா, பிளைட்டும் ஏறிடுறா. அங்க முன்னாடி சீட்டுல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அங்க அக்சனா அவளோட பர்ஸ வச்சிடுறா. அதுக்கப்புறம் பிளைட் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுச்சு. அங்க அக்சனா அவளோட பர்ஸ பாக்குறப்போ அதுல வச்சிருந்த காசை காணோம். பக்கத்துல ஒரு டிடெக்டிவ் ஆபீசர் இருக்காரு. அவர் அந்த 3 பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றான், சார் நான் ஃபுல்லா டிராவலிங்ல புக் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சோ நான் இந்த பணத்தை திருடல, எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றான். அதுக்கு அடுத்ததா செகண்ட் பர்சன் என்ன சொல்றானா, நான் பிளைட்ல வர்றப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்து கண்டுபிடிச்சு. ஆன்சர் 2வது பர்சன் தான். ஏன்னா பிளைட்ல இன்டர்நெட்னு உனக்கு கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியும்? சோ அந்த நபர் தான் திருடன். இப்போ டிடெக்டிவ் கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான். இந்த ஏஞ்சலை நல்லா பாருங்க, இந்த ஏஞ்சலோட ஷேடோவை கவனமா பாருங்க. அந்த ஏஞ்சலோட உண்மையான ஷேடோ எதுன்னு சொல்லுங்க. ஏ பி சி டி, இதுல எது உண்மையான ஷேடோன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆன்சர் ஏ கிட்ட ரிங் இல்ல, பி கிட்ட பவ் இல்ல, டி கிட்ட விங்ஸ் இல்ல. அப்ப உண்மையான ஷேடோ சி தான். இந்த ஏஞ்சல பாருங்க, இதோட உண்மையான ஷேடோ எதுன்னு சொல்லுங்க. ஏ பி சி அண்ட் டி, இது நாலுல எது உண்மையான ஷேடோன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. Yeah.
ஆன்சர் ஏல தலையில உள்ள ஃபிளவர்ஸ் மிஸ்ஸிங் டியோட லெக் பொசிஷன் சரியில்லை பி கிட்ட விங்ஸ் இல்ல சோ உண்மையான ஷேடோ சி தான் உங்களுடைய அம்மாவும் உங்களுடைய ஒய்ஃபையும் யாரோ ஒரு சேர்ல கட்டி போட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் ட்ரெயின் ட்ராக்ல வச்சிருக்காங்க அவங்களை நோக்கி இப்ப ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இப்போ யாரை காப்பாத்துவீங்க உங்க அம்மாவா இல்ல ஒய்ஃபையா யாரை காப்பாத்துவீங்கன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பாப்போம் நீங்க ஒய்ஃபை கவனமா பாத்தீங்கன்னா அவங்களோட சேர் டிராக்ல பாதியில தான் இருக்கு அதாவது பாதி சேர் லெஃப்ட் சைடு ரயில் டிராக்லயும் இன்னொரு சேர் ரைட் சைடோட ரயில் டிராக்லயும் இருக்கு சோ உங்க கிரவுண்ட் இருக்கிற பக்கமா சாஞ்சாங்கன்னா டிராக்கை விட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம் ஆனா உங்க அம்மா வயசானவங்க அவங்க சேர் சென்டர் டிராக்ல இருக்கு அவங்களால எந்த பக்கத்தும் சாஞ்சி தப்பிக்க முடியாது சோ நீங்க உங்க அம்மாவை தான் கண்டிப்பா காப்பாத்தணும் உங்க ஒய்ஃப் எப்படியோ ஈஸியா தப்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் உங்க அம்மாவை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஈஸியா தப்பிச்சிருவாங்க